நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை தான் தலை குளிக்கணும். அதுவும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி குளிக்கும்போது மட்டும்தான் நம்ம உடல் வந்து ரீஜெனரேட் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். பிரெயின் செல்ஸை தவிர மற்றபடி பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு அடிபடுது, நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைன்னா கூட தானவே ரெக்கவரி ஆகிடுது. எப்படி அந்த செல்ஸ் வந்து திரும்ப திரும்ப புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரீஜெனரேட் ஆகிறதுக்கு, உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஆயில் பாத் வந்து ஒரு பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் பாத் எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவான ஸ்லிமில் வச்சுட்டு மண் பாத்திரையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மண் பாத்திரத்தில் இந்த எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறும் பொழுது சீரகம் வந்து போடணும். இப்போ வந்து ஒரு கால் லிட்டர் வந்து எண்ணெய் அப்படின்னு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து சீரகத்தை போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும் பொழுது அந்த சீரகம் வந்து அடியில் போய் மூழ்கிடும். ஸோ அந்த ஹீட் வந்து வர 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 அந்த சீரகம் வந்து மேலே மிதந்துட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு முறை மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உச்சியில் தான் மெயினாக நமக்கு அந்த நல்லெண்ணெய் தேய்க்கணும். உச்சியில் நல்லா தலை தலைன்னு தேய்ச்சிட்டு மற்றபடி பாடி ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்றுட்டு அன்றைக்கி வந்து சுடு தண்ணியில் தான் மட்டும்தான் குளிக்கணும். ஸோ ரொம்ப சூடாக இல்லாமல் இந்த வெதவெதன்னு சொல்லுவாங்களே வார்ம் வாட்டர், அந்த வாட்டரில் குளிச்சுட்டு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக தூங்கக்கூடாது. சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் புதுசாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முறை. இதை தவிர்த்துட்டு ஓ தலை குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிக்கடி வந்து தலை குளிக்கும் பொழுது சைனஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது நம்ம ஸ்கல்லில் இருக்கக்கூடிய நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய கேப்ஸ், ஒரு இடத்துல வந்து கேப்ஸ் இருக்குது, அந்த கேப்ஸில் எல்லாமே இந்த நீர் போய் அப்படியே கோத்துக்கும். அதுதான் வந்து க்ரானிக்காக நம்ம எடுக்கும்பொழுது, அதாவது நீண்ட நாட்கள் வந்து நம்ம தலைக்கு ஊற்றிட்டே இருக்கும்பொழுது அந்த கேப்ஸில் எல்லாமே தண்ணி போய் ஃபில் ஆகிட்டு அதுதான் நமக்கு சைனஸாக மாறுது. ஸோ இந்த முறையை வந்து தவிர்க்கணும்.